அனைவருக்கும் வணக்கம். கார் நாற்பதின் ஆறாம் பாடல். ஐந்தாம் பாடலிலே தலைவர் பிறர் பழித்து கூறுவார்களே என்று அஞ்சிதான் பொருள் தேட சென்றிருக்கிறாரே தவிர உன்னை பிரிந்து செல்லும் நோக்கில் செல்லவில்லை. ஆகையினாலே நிச்சயம் அவர் திரும்பி வருவார், அது பொய்யல்ல மெய்தான் என்று தலைவியை ஆறுதல் படுத்திய தோழி இந்த பாடலிலே மிக சிறப்பாக தலைவர் நிச்சயம் திரும்பி வருவார் என்ற தேறுதலை இன்னும் ஒருபடி மேலே சென்று கொடுக்கிறார். பாடல். தொடியிட ஆற்றா தொலைந்த தோல் நோக்கி வடு இடை போழ்ந்து அகன்ற கண்ணாய். வருந்தல். கடிது இடி வானம் உரரும் நெடு இடை சென்றாரை நீடல்மின் என்று இது பாடல். இந்த பாடலிலே தொடியிட ஆற்றா தொலைந்த தோல் நோக்கி என்று இங்கே உறுப்பு நலன் அழிதல் என்ற வகையிலே இந்த தோலை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறாள் தோழி. இதற்கு முன்னர் இந்த பாடலிலே மூங்கில் போன்ற அழகான தோள்களை உடையவளே என்று விழித்த தோழி இந்த இடத்திலே தலைவி சற்றே உறுப்பு நலன் அழிந்து காணப்படுகிறாள். எதனால் என்றால் பசலை படிந்த காரணத்தினால். அதை இங்கே அழகாக சுட்டிக்காட்டி கடந்த பாடலிலே அம்பு போலும் மையுண்ட கண்களே உடையவளே என்று தலைவியை அழகாக விழித்து கூறிய தோழி இந்த பாடலிலே வடு இடை போழ்ந்து அகன்ற கண்ணாய், அதாவது மாவடுவினுடைய நடுவிலே பிளந்தார் போல அகன்ற கண்களை உடையவளே என்று மிக சிறப்பாக அவளுடைய கண்களின் அழகை இங்கே குறிப்பிடுகிறாள். இப்போ மாவடுவின் நடுவே பிளந்திருக்கக்கூடியது போன்ற அகன்ற கண்களை உடையவளே கடுமையாக இடிக்கக்கூடிய மேகம் கடிது இடி வானம் உதர், அதாவது இந்த கடுமையாக இடி இடிக்கிற மேகங்கள் வந்து தலைவனுக்கு சொல்லுமா உரத்து என்ன சொல்லுது, நெடியடை சென்றாரை நீடல் மின் என்று. நீ நெடிய வழியில் சென்றிருக்கிறான் இல்லையா அவனுடைய தலைவன், அவனை காலம் தாழ்த்தாமல் நீ தலைவியிடம் போய் சேர் என்று சொல்லி அந்த மேகங்கள் செய்தி உரைக்கிறதாம். ஆகையினாலே இந்த இடி இடிக்கக்கூடிய மேகங்கள் தலைவனுக்கு தூதாக சென்று அவனை காலம் தாழ்த்தாமல் இங்கே வர சொல்லும், ஆகையினாலே நீ வருந்தாதே என்று தலைவிக்கு ஆறுதல் கூறுகிறார் தோழி. அழகிய இந்த பாடலோடு நாளை மீண்டும் அடுத்த பாடலில் சந்திப்போம். நன்றி.